ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்லச்செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள எச்சிறியொருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வருடைய கழுத்தில் ஓர் ஏந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்பிலுள்ள நகரத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறை ஆட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் ஆவியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இன்றைய நற்செய்தியை படிக்கும் பொழுது எனக்கு பழைய சம்பவம்லாம் ஞாபகத்துக்கு வந்தது, என்னோட வாழ்க்கையில் உள்ள சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் வந்து ஸ்கவுட்டாக இருந்தேன், ஸ்கவுட் பெங்காங்காப்பாக இருந்தேன். அப்புறம் ஃபம்ஃபாலிய பெங்காங்காப்டி ராஜா கிங் ஸ்கவுட்டாக இருந்தேன். எப்பொழுதும் ஃபம் ஃபைவ்ல தான் அவங்க எடுப்பாங்க, நான் ஃபம் ஃபோலிய கிங் ஸ்கவுட்டாக வாங்கிட்டேன். அந்த சான்றிதழ் வந்து சுல்தான்கிட்டேருந்து வாங்கினோம், சுல்தான் பேரா. அப்போது இப்போல நான் இந்த என்னுடைய பயிற்சியை செஞ்சேன். அப்போது ஸ்கவுட்னா அப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கெல்லாம். அந்த ஒரே சட்டை போட்டுக்கிட்டு முழுக்கால் சட்டை, அப்புறம் எல்லாம் பேஜெல்லாம் நிறையா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக. நான் வந்து பெங்காங்காப் ஆகிறதுக்கு ரொம்ப ஆசை, அம்மா விடலை, ஃபார்ம் டூ வரைக்கும் விடவே இல்லை. ரொம்ப மல்லு கட்டி ரொம்ப மக்ரு பண்ணி அப்புறம் விட்டாங்க. அப்போது இந்த ஸ்கவுட்ஸில் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம தான் அவங்க பெங்காங்காப் இன்னும் என்ன வந்து நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, இது மார்ச் பாஸ் மண்ணுக்கு இருந்து மார்ச் பாஸ். அப்புறம் ஸ்கூலில் வந்து நிகாரோக்கு படும்போது நம்மளாம் டர்ன் எடுப்போம், அந்த ஃப்ளாகை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்போது. ஸோ வெரி ஹாப்பிலா, ரொம்ப ப்ரௌடாக இருந்தேன். அப்போது ஒரு ஸ்கவுட் ஸ்போர்ட்ஸில் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மலாம் வந்து நிறையா பாதுகாப்பெல்லாம் செய்வோம்ல, அது இதெல்லாம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும். எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சிட்டு எல்லாம் போயிட்டாங்க வீட்டுக்களுக்கு, பிள்ளைங்களாம் மற்றவங்களாம் போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 5-6 ஸ்கவுட்ஸ் இருந்தோம். அதில் ஒரு அறையில் வந்து நிறையா இந்த ஆரஞ்சு பாட்டில்லாம் இருந்துச்சு, ஆரஞ்சு பாட்டில், எஃப் அண்ட் என் ஆரஞ்சு பாட்டில். அந்த காலத்தில் நான் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா, இப்போல்லாம் தடா டேஸ்ட்லா டூலு பண்ணியா பாஞ்சா டேஸ்டி. ஸோ இந்த பாத்தல்லாம் பெரிய பெரிய பாத்தல் இப்படி இருக்கும், அப்படியே அடுங்கி இருந்துச்சு பாருங்கள். எல்லாம் ஸ்போர்ட்ஸ்க்கு உள்ளது மிச்சமதியெலாம் அங்கே இருந்துச்சு.
அப்போ நாங்கள் நாலஞ்சு பேர் வந்து போயிட்டு அந்த அறையெல்லாம் பூட்டாமல் இருந்துச்சு, உள்ளுக்கு போயிட்டு பார்த்தோம். ஆஹா, இந்த ஆரஞ்சு பாட்டிலெலாம் இருக்குது, என்ன செய்யலான்னு. நாங்கள்லாம் பேக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் இப்போ ஸ்கூல் பேக்கெலாம் இருக்கோம்ல, எடுத்து ஒவ்வொருத்தரும் எடுத்து அப்படியே உள்ளுக்கு போட்டு போட்டு அஞ்சாறு போத்தலை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போக மாட்டோம், வீட்டுக்கு கொண்டு போனால் அடி உழுவுமே, திருட்டிட்டு வந்துட்டியேன்னு அப்படியே வழியில் குடிச்சிட்டு ஜாலியாக இருந்துட்டு போனோம். இது ஒரு சம்பவம், திருடிட்டு போனேன். இதே போல் ரெண்டு மூணு தடவை இப்படி திருடி இருக்கிறேன் என் கூட ஃப்ரெண்ட்ஸோடு. அப்புறம் நான் போன வாரம் ரெண்டு நாளைக்கு முன்பு சாகால மாஜூரியில் பூசை வைக்கும்போது இந்த கதை சொன்னேன், இன்னொரு கதை சொன்னேன் உங்கள்ட்டையும் சொல்கிறேன், சில பேர் கேட்டிருப்பாங்க. ஃபார்ம் டூ படிக்கும் போது நினைக்கிறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சர்ச்சில் உள்ள ஃப்ரெண்டாக, அவர் ஃபார்ம் ஃபைவ்ல உள்ளவர், அவர் சொன்னார், ஏய் ஜேவியர் வாலா படம் பார்க்க போகலான்னு. நெருங்கிய வீடு கிட்ட தான். அப்புறம் சரி, நம்மகிட்ட அது பெர்மிஷன் கேட்டேன். அவன் வீட்டில் பெர்மிஷன்லாம் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு, கிடச்சிச்சுன்னா ஆஹா ஓஹோ. அப்போ அம்மாட்டேந்து கிடை, அது ராத்திரி படம் வேறு, அந்த தியேட்டர் வந்து கிட்ட தான் இருந்துச்சு, சிட்டி ஒன் பேராக்கில் இருந்தேன். அப்போது வந்து போய் பார்க்க, ஸோ அவர் கூப்பிட்டு போனார். அப்போ போகையில் அங்கே ஒரு மெத்தடிஸ் சர்ச் இருந்துச்சு, இப்போ நீங்கள் சித்தியவானுக்கு போனால் அந்த மெத்தடிஸ்ட் சர்ச் பார்த்திங்களா நினைவு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச் இருந்துச்சு, அதுக்கு எடுத்தாப்புல தான் ஸ்டேட்டரு சினிமா. அப்போ அங்கே நின்றுட்டு சொன்னார், ஏய் ஜேவியர், ஒரு பாக்கெட் ஒரு கோத்தா எடுத்தார், சிகரெட் கோத்தா எடுத்து கொடுத்தாரு. ஏய் ஒன்று குடியலா? இல்லைல்லா முடியாதுல்லா, எனக்கு தெரியாதுல்லா, எனக்கு இதில் பரவாயில்ல ஒன்று ட்ரை பண்ணு. அவர் குடிச்சு, அவர் ஃபார்ம் ஃபைவ் நான் ஃபார்ம் டூ நினைக்கிறேன், உடனே எடுத்து பற்ற வச்சு குடித்தார். உடனே உண்மையிலே இரும்பு வந்துருச்சுங்க, அப்போ இப்பயும் அவதான் இரும்பு வந்துருச்சு. ஸோ அந்த இரும்பு வந்துட்டோடனே நான் சரி வேணாலும்னு அப்படி பாதி குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் தியேட்டர் உள்ளுக்கு போயிட்டோம், அது பேய் படம் அது வேற, பின்னால் உக்காந்துட்டோம் பின்னால் சினிமாவில். அப்போ அந்த படம் தியேட்டர்லாம் அந்த காலத்து தியேட்டர்லாம் வந்து அந்த விண்டோஸ்லாம் அப்படி திறந்துருக்கும், பின்னால் அப்படியே காத்தோட்டமாக ஃபேன் தான் இருக்கும், ஏக்கோன்லாம் இல்லை. பின்னால் உட்காந்துருக்கும் பொழுது இன்னொரு சிகரெட் எடுத்து பத்து படம் ஆரம்பிச்சிருச்சு, பத்து எடுத்து கொடுத்தாரு. எங்கெல்லாம் தடா மல்லாரம் ரொக்கோலாம் தடா ஒளே ரொக்கோ. ஸோ இன்னொன்று கொடுத்தாரு, ரெண்டாவது தடவை இந்த தடவை முழுமையாக அடிச்சிட்டேன், இரும அவளை வரல. ஸோ அது முடிஞ்சிச்சு கதை. அப்புறம் நான் வேலை செய்ய காலத்தில், ஸ்கூல் முடிஞ்சிட்டு வேலை செய்ய காலத்தில், வேலையெல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு குருவானவர் ஆகணும்னு குரு மடத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆர்வம். அப்புறம் ஆனால் அப்போ வந்து நீ ஒரு வருஷமாவது வேலை செய்யணும், அப்போ கட்டாயமாக வேலை செஞ்சு தான் போக முடியும், குரு மடத்துக்கு போக முடியும். அப்போ நான் போயிட்டு வேலைக்கு தேடினேன் முதல்ல ஒரு ஆறு மாதம் ஒரு வேலை செஞ்சேன், ஆறு மாதம் இல்லை ஒரு மூணு மாதம் இருக்கும். அப்புறம் இன்னொரு வேலையில் போனேன், அது வந்து பேபிரிட்ஜ் ஆப்ரேட்டர், கிங்டம் கம்பெனி, கொரியன் கம்பெனி ஹைவே போடுறது, அதை வந்து நான் பேபிரிட்ஜ் ஆப்ரேட்டராக இருந்தேன். ஏழுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் எண்ணெய் ஊற்றணும், பிக்கப்கெலாம் எண்ணெய் ஊற்றணும், பெட்ரோலும் டீசலும் ஊற்றணும். அப்போ அங்கே இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வந்தால் எல்லாம் வருவானுங்க, நான் ஒன்றி தான் கேத்தலிக், வேலைக்கு வரவன். டேய் எப்படிலா சனிக்கிழமை ஃப்ரைடே நைட் பேசாம் அப்படின்னு நான் என்னெல்லாம் பேச சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் முழிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபைனுங்க அந்த என்னது சவுக்கிட் ரோட், சவுக்கிட் கோலம்புரம் சவுக்கிட் ரோடு இருக்கும், சவுக்கிட் ரோட்டில் பின்னால் வந்து லோரோங்கெலாம் லோரோங் நிறையா இருக்கும், ஜலான் அப்பா என்ன மறந்துட்டேன் ஜலோன்லாம். அப்போது இவங்க வந்து என்ன சொல்கிறானுங்க, ஏ வாழா வாழா ஒரு நாள் வாழா, எங்கெல்லாம் போகிறது இங்கே வாழா வாழானா, நீ வா நான் காட்டுறோம் அப்படின்னு. ஸோ ஒரு சனிக்கிழமை நான் எப்படியோ சந்தர்ப்பம் எடுத்துகிட்டு, சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை தான், வெள்ளிக்கிழமை சனி நிலவு இல்லை, பத்து பல வருஷமாச்சு, கூப்பிட்டு போகிறானுங்க என்னைய என்னத்தான் இருக்குன்னு. போனால் அங்கே ரெட் லைட் ஏரியா மேரா மேராலா புக்கன் லம்பு மேரா டலாம் சும்மா கலா கலா புஞ்சா. ஸோ அவங்க போனோன்னு கூப்பிட்டு போகிறானுங்க உள்ளுக்கு. என்னடா இந்த இடம்னு பார்த்தா விபச்சார வீடுகள், ப்ரொஸ்டிடியூட்ஸ். ஸோ ஒரு லோரங்களுக்கு போயிட்டு அந்த கதை அந்த பெரிய உள்ளுக்கு போயிட்டு அந்த பக்கம் வரலாம். போய் பார்க்குறேன் அந்த பெண்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க, செக்ஸியாகலாம் உட்காந்துருக்கு. நான் முழிக்கிறேன், எனக்கு என்ன 18 வயசு 19 வயசு தான், இது என்னால இதுன்னு. அப்புறம் போயிட்டு வெளியே வரும்போது எனக்கு தெரில, என்னமோ தெரில, ஆண்டவரை நம்மளை எப்பொழுதுமே பாதுகாப்போடு வச்சிருக்கிறார். எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி செலுத்துச்சு, என்ன நல்லா இல்லையே இந்த இடம்னு. நான் சொன்னேன் நான் போகிறேன் எனக்கு வேணாம். அப்போ அதெல்லாம் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எல்லாத்தையும் நடந்து பார்த்துட்டு, ஆனால் அந்த இடத்த பார்த்தோம்,
அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமெல்லாம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களாம் போவோம், நீ வாரா வாரா காட்டுறது காட்டுனானுங்க. உடனே வந்துட்டு வெளியே வந்துட்டு சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அன்பார்ந்தவர்கள், ஏன் இந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இயேசுனுடைய நற்செய்தியில் சொல்கிறாரு, இந்த கை தப்பு செஞ்சிச்சுன்னா வெட்டி விடுங்கன்னு, இந்த கால் தப்பு செஞ்சிச்சுன்னா வெட்டி விடுங்கன்னு, இந்த கண்கள் தப்பு செஞ்சிச்சுன்னா வெட்டி விடுங்கன்னு. இந்த கையால் தப்பு செஞ்சிருக்கிறது, இந்த கண்களால் தப்பு செஞ்சிருக்கிறது, இந்த காலால் என்னை இட்டு செல்லிருக்காங்க. சில சமயத்தில் இந்த தப்புகள் நம் தனிப்பட்ட முறையில் செய்கிறோம், சில சமயத்தில் மற்றவர்கள் உடந்தையாக இருக்கிறாங்க. அப்போ அந்த உடந்தையாக இருக்கிறவங்களை நம்ம தள்ளி விடணும், அவங்கள அப்புறப்படுத்தணும். அவங்களோடு நீங்கள் கை கோர்த்து இருந்தீங்களாம் தொடர்ந்து பாவத்திலேயே விழுந்து விடுவீர்கள். அந்த பாவம் அப்பையோட முடிஞ்சிச்சு. நான் சரியான பெற்றோர்கள் என்னுடைய வழக்காட்டினா நான் தப்பில் விழுந்திருப்பேன், அன்றைக்கு அந்த பாவத்தில் விழுந்திருப்பேன். என்னுடைய பெற்றோர்கள் என்னை அப்படி கொண்டாந்ததுனால, என்னமோ ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்ததுனாலையோ எனக்கு வந்து பாதுகாப்பாக இருந்தார். ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் செய்கிறோம். இந்த கையால் எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம். ஒருத்தர் ஏச பொழுது இந்த கையில் தானே காட்டுறோம், வீணா போனவன்டா அப்படின்னு. இந்த கையால் எவ்வளோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உடல் எச்சைக்காகவும் சரி, மற்றவர்களை புறக்கணிக்கிறதும் சரி, மற்றவர்களை ஏசுறதுக்கும் சரி, இந்த கையை பயன்படுத்துகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கையை வணங்குறதுக்காக பயன்படுத்துங்கள். இறைவனை வணங்குறதுக்காக, துதிக்கிறதுக்காக பயன்படுத்துங்கள். மற்றவர்களை ஆசீர்வதிக்காக பயன்படுத்துங்கள். சபிக்காதீர்கள், புறக்கணிக்காதீர்கள், அவதூறாக அவங்கள கை காட்டி பேசாதீர்கள். பணிவாக இருக்கிறதுக்கு கைகளை இப்படி கூப்பி வைக்கணுங்க. இறைவன் முன்னிலை பணிவாக இருக்கிறதுக்கு இந்த கையை சரியாக பயன்படுத்தணும். நெச்செய்தியில் சொல்லது மாதிரி நம்ம இந்த கையை வெட்டி விடுறதுன்னா, நம்ம எல்லாருக்குமே கை இருக்கக்கூடாது. இங்கே நம்ம எல்லாரும் பாவம் செய்திருக்கோம், இந்த கைகள்லாம் வெட்டி இருக்கணும். அதே போல் இந்த கால்களை எங்கே இட்டு சொல்கின்றோம், எந்த இடத்துக்கு போகிறோம், இந்த காலை பயன்படுத்தி அது சேவைக்கு பயன்படுத்துகிறோமா அல்லது தப்பான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோமா? யார் என்னை கொண்டு போகிறதுங்க? சில பேர் இழுத்து கொண்டே போவார்கள், தப்பு செய்கிறதுக்கே இழுத்து கொண்டு போவார்கள். இந்த கால்களால் எவ்வளோ செய்கிறோம்? இறைவனோட சந்நிதிக்கு வரோம், அந்த சந்நிதிக்கு வந்துட்டு நாலு ஏழு நாள் மற்ற நாள்களெல்லாம் நான் என்ன செய்து கொள்கிறேன், இந்த காலை பயன்படுத்தி. அன்பார்ந்தங்களை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னொன்று, இந்த கண்கள், இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கண்களால் நிறைய பாவங்கள் வெளியில் போய் செய்ய வேண்டியதில்லை. என்னுடைய அறையிலே செய்யலாம். ஏன் தெரியுமா? என்னுடைய ஃபோனை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஆபாச படங்கள், எவ்வளோ கதைகள் படிக்கிறோம், தப்பான காரியங்கள். டிக்டாக்ல எவ்வளோ வீணா போன கதைகள்லாம் இருக்குது, எவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறோம். அதே கண்களால் எத்தனை நேரம் விவிலியத்தை எடுத்து பைபிள் எடுத்து கொஞ்சம் படிக்கிறோமா? இந்த கைகளால் ஜபமாலை எடுக்கிறோமா? அன்பார்ந்தவர்களை, யோசனை பண்ணணுங்க, கொஞ்சம் சிந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த உறுப்புகளில் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன்? நான் சரியாக பயன்படுத்தினேன்னா நான் உச்சரிப்பும் வார்த்தைகளும் சரியாக இருக்கும். நான் பார்க்கறது சரியாக, ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எந்திரிக்கும் பொழுது இந்த கதிரைவனை பார்த்துட்டு, இந்த மரம் செடி கொடிகளை பார்த்துட்டு, அதெல்லாம் பார்த்துட்டு, ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கே புகழ், நன்றி ஐயா அப்படி சொல்கிறோமா? இல்லை காலையில் எந்திரிச்சிட்டோன்னே உடனே பாத்ரூமுக்கு போகும்பொழுது என்ன போக, இன்னைக்கு பூசிக்க வரீங்க, அங்கே யாரோ உட்காந்துருப்பாங்க பாத்ரூமில் உள்ளுக்கு, டே சிக்கிரமாடா, அது சொல்கிறதே சரியாக இருக்காது. கோயிலுக்கு வர வழியிலேயே அங்கே ஜேமாக இருக்கும், பாரு படுவாராஸ்கல், அவனை பாரு படுவாராஸ்கல்னாச்சும் பரவாயில்ல, அதோடு இன்னும் கெட்ட பேச்செல்லாம் பேசுகிறதுக்கு இருக்காங்க சில பேர். அப்போ இந்த வார்த்தைகளை எப்படி பாவிக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உடல், இந்த உறுப்புகள் ஆசீர்வாதம் நிரப்பு வேண்டுமென்றால், இந்த உடல் ஒவ்வொரு அங்கமும் சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். சிறு வயசில் தப்பு செஞ்சாலும் சரி, ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் செய்து கொண்டே வருகிறேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் செயல்படவில்லை, ஆவியானவர் செயல்படவில்லை, நான் தப்பாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், நீங்கள் கல்யாணத்துக்கு முன்பு என்ன உறவு வைத்திருக்கின்றோம், எப்படி அந்த உறவை கொண்டாடுகின்றோம்,
உடலச்சைக்கு எவ்வளோ இடம் கொடுத்துட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தாம்பர்த்திய வாழ்க்கைக்கு முன்பு சரியாக வாழாததுக்கு முன்பே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்பே அவங்க இதெல்லாம் அனுபவிச்சிடுறாங்க. பாதி பேர் குருவாடவரை பார்க்க வராங்க, ஆனால் எல்லாம் முடிஞ்சிச்சு, முதல் ராத்திரிக்கு அர்த்தமே இல்லாமல் போகிறது. அப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வாழும் பொழுது இறைவன் வந்து ஒரு அலுப்பையா போயிடுறாரு. இறைவன் அவர் வந்து மகத்துவமானவர், அவர் புனிதமானவர், அவரை நாட வருகின்றோம் நம் ஒரு ஆலயத்துக்கு. எப்படி நான் இருக்க வேண்டும்? ஆலயத்தில் தான் இறைவன் வந்து உங்கள்கிட்ட சொல்லுகின்றார், நீ இப்படி ஒழுங்காக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், புனிதராக இருக்க வேண்டும் என்று. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நான் ஒவ்வொரு நாளும் மாறாவிட்டால் இந்த உடல் சரியாகவே அந்த ஆத்மா இந்த உடல் மூலம் இயங்க முடியாது. ஏனென்றால் நான் பாவத்தில் வாழ்ந்தேன் என்றால் உடல் தான் செயல்படுகிறது, ஆவியானவர் செயல்பட மாட்டார். அதனால் அன்பார்ந்தவர்களை இன்றி கொஞ்சம் சிந்திங்க, எத்தனை மணி நேரம் என்ன செய்து கொண்டிருக்கீங்க ஒவ்வொரு நாளும்? அப்போ நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு தான் ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம், வேஷம் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும், நிர்ணயிக்க முடியும். இந்த சீடர்கள் சொல்கிறாங்க, இயேசுவே அவர் பாருங்க நம்மளோட வழியில் அவங்க செய்யல காரியங்கள், அவங்க வார்த்தை சொல்கிற வார்த்தையே தப்பாக இருக்குது, சீடர்கள் சொல்கிற வார்த்தையே தப்பாக இருக்குது. நம்மளோட வழியில் அவங்க வந்து சொல்லலை, உங்களோட வழியில் இயேசு உங்களோட வழியில் அவங்க போகலை, நம்மளோட வழிகள் இயேசு அவங்க அவங்க இன்க்ளூட் பண்ணல, இயேசு இன்க்ளூட் பண்ணாமல் அவங்க பேசுகிறாங்க எங்களோட நம்மளோட வழியிலன்னு. சில பேர் இப்படி தான் நம்ம மற்றவங்களை கீழ்ப்படிய செய்வோம், ஏய் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஏய் என் வழியில் வாழா, நான் சொல்கிறது மாதிரி நீ கேளுடா, நீ சரியானவனா மற்றவங்க நீ சொல்கிறத கேட்கறதுக்கு? நீ சரியானவனாக இருக்கணும், உன் மனைவிட்ட நீ சொல்ல வேண்டும் என்றால் நீ சரியாக இரு, உங்களுடைய கணவன்கிட்ட நீ சொல்ல வேண்டும் என்றால் நீ சரியா இருக்கணும், உன்னுடைய பிள்ளைகிட்ட நீ சொல்ல வேண்டும் என்றால் நீ சரியான பெற்றோரா இருக்கணும். டேய் சிகரெட் அடிக்காதனா நீ சிகரெட் குடிக்கக்கூடாது, ஒரு உதாரணம் சொல்றேன், தண்ணி அடிக்கக்கூடாது நீ தண்ணி அடிக்காம இருக்கணும். அதே போல எல்லா விஷயத்திலையும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும், தெரியுமா? இருக்க முடியும், அப்பா அம்மா தப்பு செய்தா என்னால் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியும், அந்த உரிமை இருக்குது பிள்ளைகள்கிட்ட சொல்கிறதுக்கு, அப்பா நீங்கள் தப்பு செய்கிறீங்க, அம்மா நீ தப்பு செய்கிறீங்கன்னு சொல்லணும். அப்பா அம்மா எப்பொழுதுமே சரியாக இருக்கிற அவசியம் இல்லை, எத்தனை அப்பா அம்மா சரியாக இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் சரியாக இருக்கிறாங்க, அப்பா அம்மாவோட இருக்கிறாங்க பிள்ளைங்க, அப்பா அம்மாவோட சிறப்பாக வாழ்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, முன்மாதிரியாக இருக்கிறாங்க. சில அப்பா அம்மா வந்து ஜாதி மதம் கல்யாணம் பண்ணும்போது தான் தெரியும், எல்லா கூத்தும் தெரியும், ஜாதி மதம் வேதம் பரவ அது பரவாயில்ல, ஏன்னா இயேசுக்கு பிரமாணிக்கமாக இருக்கணும். ஆனால் மற்ற விஷயத்தில் நிறையா நம்ம கோட்டை விட்டுறோங்க. அப்போ கோட்டை விட்டு இங்கே வந்து ஆண்டவரே எப்படி அவர் நம்ம வாழ்க்கையில் செயல்படுவார்? உங்கள் வாழ்க்கையில் இறைவன் செயல்பட வேண்டும்னா இது ஒரு இந்த இது சரியாக இருக்கணும், திஸ் வெஹிக்கிள் இந்த வாகனம் சரியாக இருக்கணும். உங்கள் வாகனம் சரியாக இல்லாமல் சரியாக என்ன ஊற்றானா, சரியாக செக் பண்ணானா, சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணான்னா, சர்வீஸ் பண்ணான்னா அந்த வாகனம் பிரச்சனை கொடுக்கும். அதே போல் இந்த வாகனமும் பிரச்சனை கொடுக்கும் சரியாக இல்லைன்னா. முதலாவது உடல் பிரச்சனை, உடல் பிரச்சனை பரவாயில்ல, அது டாக்டர்கிட்ட போயிட்டலாம், மருந்து போட்டுக்கலாம், அதுக்கு வந்து எல்லா வைட்டமின்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் ஆன்மா பிரச்சனை வந்துருச்சுன்னா அவர் தான் மருந்து, அவர் தான் மருந்து. அன்பார்ந்தவர்களே கொஞ்சம் யோசிப்போம், நீங்கள்லாம் நல்லவர்கள், நல்லவராக இருந்தால் பத்தாதுங்க, சிறப்பான பிள்ளையாக இறைவனோட பிள்ளையாக இருங்கள், சிறப்பாக இருக்க வேண்டும். எவ்வளோ சொல்லுவேன்ல, சிறப்பாக நெருப்பாக இருக்கணும்னு, அப்படி தான் இருக்கணும். சிறப்பாக இருந்தீங்களா நெருப்பாக இருப்பீங்க, நெருப்புனா கொளுத்துறது இல்லை, காந்தம். இந்த காந்தம் காம காந்தம் அல்ல, இயேசுவின் அன்பில் அந்த காந்தத்தில் இருங்க, சிறப்பாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், ஒரு பிரச்சனை வேணாம். சில பேர் முகத்தில் பாருங்க சொல்லுவாங்களே, ஈ ஆடாதுன்னு, ஈ ஆடாத, ஈ வாடாதா ஆடாதா, அப்படியே இப்படியே இருக்குங்க. 10 வருஷத்துக்கு முன்னே அப்படி தான் இருந்துச்சு, இன்றைக்கும் இப்படி தான் இருக்குது, அது பெட்டியில் இருக்கும்போதும் அப்படி தான் இருக்கும். சரி வேணாம், அப்படி இருக்க வேணாம், ரொம்ப சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். இதை கொஞ்சம் கவனித்து கொண்டாங்க, ஆண்டவர் ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறார், கையை வெட்டி போடுன்னு. பாவத்தில் நம்ம எதுவும் இட்டு சொல்கிறத வெட்டி விடுங்க, வெட்டி விடுங்க,
நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள், உறுதியாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், ஆண்டவரோட பிள்ளையாக இருப்பீர்கள். ஆமீன்.